வாசல் தொழுது தொழுது முடி தம்பி, நீ அல்லாவிடம் துவா கேடு தம்பி. வாசல் தொழுது தொழுது முடி தம்பி, நீ அல்லாவிடம் துவா கேடு தம்பி. அஞ்சு வேலை தொழுதுடா தம்பி, நீ அல்லாவையும் நினைக்கடா தம்பி. அஞ்சு வேலை தொழுதுடா தம்பி, நீ அல்லாவையும் நினைக்கடா தம்பி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. இன்று நாம் எல்லா தமிழ் சேனலுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் மலேசியாவில் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர் ஒரு இஸ்லாமிய இன்னிசை பாடகர். அவருடைய நிகழ்ச்சிகள் பல இடங்களிலே அரங்கேறியிருக்கின்றன. மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இப்படி பல இடங்களில் அரங்கேறியிருக்கின்றன. அவருடைய பெயர் ஜெயலானி காதர் அவர்கள். அனைவராலும் செல்லமாக அழைக்கக்கூடியவர் அவர். இன்று நாம் சந்திக்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜெயலானி காதர் அவர்களே. வாலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நாங்கள் வந்து பல தடவை வந்து சேனலில் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம், யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்துருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடல்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை கேட்கறதுக்கே வந்து அவ்வளவு இனிமையா இருக்கு, அவ்வளவு ஆன்மீக சிந்தனையே. அது மட்டும் இல்லாம சமூக அக்கறையும் வந்து அதுல கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே அதை எங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம எல்லா தமிழ் சேனல்ல இருக்கக்கூடிய அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் கொடுத்தீங்கன்னா அது ஒரு சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. எனது பேர் வந்து ஜெயலாதி காதர் மைதின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கூத்தாநல்லூருங்கிற ஊரில் வந்து பிறந்து வளர்ந்தது. ஆக்சுவலி வந்து அந்த கூத்தாநல்லூரில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பட்ட பேர் இருக்கும். அந்த பட்ட பேரை வச்சு அப்போ எங்கள் குடும்பத்துக்கு ஏற்பட்ட பட்ட பேர் வந்து ஜெயலாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து என்னை வந்து எல்லாரும் கூப்பிடும்போது ஜெயலாதி காதர் மைதின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இசைத்துறை கலைத்துறைக்கு வந்த பிறகு இந்த ஜெயலானி காதர்னு சொல்லிவிட்டு என்னை நானே மாற்றி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேருங்களுக்கு வந்து ஜெயலாதி காதர்னா என்ன மீனிங்னு வந்து நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ அவங்களுக்கு நான் விளக்கியும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியலை. அதனால் வந்து எந்த பேஸாக வச்சு மொயத்தின் அப்துல் காதர் ஜெயலானி பேரை எனக்கு வச்சாங்களோ அதே பேரை ஜெயலானி காதர்னு சொல்லிவிட்டு எனக்கு நானே நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். என்னுடைய பேர் வந்து இன்னைக்கு இசைத்துறையில் வந்து ஜெயலானி காதர்னு விளங்கிக்கிட்டு இருக்குது. நான் வந்து 1967 கூத்தாநல்லூரில் நான் பிறந்தது. சின்ன சிங்கப்பூர் கொண்டு, அதாவது இப்போ வந்து சின்ன சிங்கப்பூர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் எப்போயுமே அது வந்து சின்ன சிங்கப்பூர்னு சொல்கிறாங்க. அந்த கூத்தாநல்லூரில் வந்து நான் பிறந்து வளர்ந்தது. படித்ததெல்லாம் வந்து பல இடங்களில் படிச்சிருக்கேன். கூத்தாநல்லூரில் படிச்சிருக்கேன், மரக்கடி பள்ளியில் படிச்சிருக்கேன், அப்புறமே ஓரியண்டல் அரபி ஸ்கூல் ஆக்கூரில் படிச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து என்னுடைய பள்ளி படிப்புலாம் அந்த மாதிரி இருக்கும்போது, இப்போ வந்து படிக்கும் போதே அந்த சிறு வயசாக இருக்கும்போது படிக்கும் போதே இந்த சங்கீத ஞானங்கள்லாம் எனக்குள்ளே ஊறிடுச்சு. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 2 வகுப்பு படிக்கும்போது, அப்போ அந்த காலத்துலலாம் எப்படி கேட்டிங்கன்னா இந்த இங்கிலீஷ் பரீட்சை தமிழ் பரீட்சைன்னு 2 பரீட்சை தான், வேறு ஒன்றும் கிடையாது. 3வது பரீட்சையாக வந்து ஏதாவது இந்த கலைத்துறைக்கு சம்மந்தப்பட்டதாக வந்து பாட்டு போட்டி, பேச்சு போட்டி இந்த மாதிரி வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் இந்த 3வது பரீட்சையில் வந்து பாட்டு போட்டின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சாங்க. அப்போ அந்த பாட்டு போட்டியில் எல்லாரும் எந்திரிச்சு ஒரு 4 வரி படிச்சுட்டு போயிடணும், அதோட வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா அந்த மார்க் வந்து அந்த காலத்தில் இதெல்லாம் பேப்பர்லாம் கிடையாது, சிலேட் இருக்கும், இந்த கரும்பலகைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சிலேட்டில் தான் அவங்க வந்து போட்டுட்டு உடனே அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ நீ நல்லா படித்தப்பா அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன எந்திரிச்சு பாட சொல்லும் போது நான் முதல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு பாட்டு அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை, அல்லா அல்லா. மிக அருமையான பாட்டு. ஸோ இந்த பாட்டை நான் 4 வரி படிக்கும்போதே அப்போ அங்கே இருந்த டீச்சர் என்ன சொன்னாங்க, ஓகே போதும்பா போதும் நல்லா பாடினேன், சரி பரவாயில்ல அடுத்த ஆள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து நான் மார்க்கு வாங்க வர்றேன், எங்கன்னா கேட்டில் உட்காந்துருக்காங்க மார்க் போடுறவங்க, சிலேட்டை காமிச்சோன்னே மார்க் போடுவாங்க. அப்போ வந்து நான் போய் சிலேட்டை நீட்டும் போது அவங்க யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே என்ன செய்யறாங்க, எல்லாருக்கும் வந்து இப்போ எனக்கு 100க்கு 60, அதாவது வந்து 100 போட்டு 60 போட்டு ஒரு ரவுண்டு போடுவாங்க. ஸோ அது மாதிரி என்ன செய்யுங்க, 100க்கு 60 போட்டு விட்டு எனக்கு போட்டாங்க. இப்போ 100க்கு 60 100க்கு 30 யார் நல்லா பாடுறாங்களோ அதிகமான மதிப்பெண் கொடுப்பாங்க. இப்போ எனக்கு வந்து 100க்கு 60 போட்டு விட்டு சிலேட்டை என் கையில் கொடுக்கும்போது என் மூத்த பார்த்துட்டாங்க.
ஓ நீயாப்பா நல்லா பாடின வெறுக்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அழிச்சிட்டாங்க. அழிச்சிட்டு நூற்றுக்கு நூறு அப்படின்னு போட்டு விட்டாங்க. எனக்கு ரொம்ப அளவிட முடியாத சந்தோஷம், என்னடா அது பாட்டு போட்டியில் நூற்றுக்கு நூறு மார்க் நம்ம எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவிட முடியாத சந்தோஷத்தில் இதை தூக்கிக்கிட்டு நேராக எங்கள் அம்மாட்ட ஓடுறேன். எங்கள் அம்மாட்ட காமிக்கிறேன், இங்கே பாருமா நூற்றுக்கு நூறு வாங்கிட்டேன் நான் பாஸ் இதில் பாட்டு போட்டியில் அப்படி சொல்லும்போது எங்கள் அம்மா நம்பலை. ஏ இது அழிச்சிட்டு போட்ட மாதிரி இருக்கு, நீனா எழுதி அழிச்சுட்டான வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மனசு அப்படியே விட்டு போயிடுச்சு எனக்கு. அது மாதிரி பாருங்க, அந்த இசைத்துறை வந்து அந்த ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்புலேருந்தே அது ஊற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சில சில இடங்களில் பாடிக்கிட்டு அந்த சின்ன சிறு வயசில் இருக்கும்போதே கும்மியடி தமிழ் நாடு முழுவதும் குலுங்கில கைகூட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பொண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைகம் இந்த அது அழகான பாரதியார் பாட்டெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஓரியண்டல் அரபி ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் காலேஜில் இருக்குது, அதாவது வந்து தஞ்சை மாவட்டம் அது மாயவரம் மயிலாடுதுறை, இப்போ வந்து மயிலாடுதுறைன்னு வச்சுருக்காங்க, அந்த மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் ஒரு ஒரு அருமையான ஸ்கூலு. அங்கே வந்து நான் மேல்நிலைப்பள்ளியில் வந்து படிக்கும்போது அது வந்து அந்த ஸ்கூலோட முதல் நிலை பாடகனாக இருந்தேன். அப்போ இன்னிசை வேந்தர்னா எனக்கு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து சொந்தமாக லிரிக்ஸ் எழுத ஆரம்பித்தேன். அப்போ வந்து ஒரு பிள்ளைங்களை பற்றி ஒரு விழா ஒன்று வந்துருச்சு மயிலாடுதுறையில். அப்போ வந்து ஸ்கூல் சார்பாக வந்து எல்லா ஸ்கூலும் வந்து கலந்து சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி மாதிரி ஒன்று வச்சாங்க. எந்த ஸ்கூல் முதல்ல வரும், தஞ்சை மாவட்டத்தில் உள்ள எல்லா ஸ்கூலும் வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் ஸ்கூல் சார்பாக என்ன செலக்ட் பண்ணி அவங்க அனுப்பியிருக்காங்க. அப்போ குழந்தைகள் பாட்டு வேணுமே, அப்போ எல்லா சாரும் சொன்னாங்க குழந்தை பத்து பாட்டி வந்து யார் எழுதுவாங்கன்னு யாரும் அங்கே லிரிக்கேன்னா அந்த இதில் வந்து லிரிக்ஸ் எழுதுகிற அந்த தருணத்தில் இல்லை. அப்போ வந்து என்ன சொன்னாங்க, நீனே உன்னால் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் யோசித்தேன், ஏன் நம்மளால் எழுத முடியாது, உட்காந்து எழுதுனேன் அந்த பாட்டு. அதாவது அன்பு பிள்ளை, அன்பு பிள்ளை, அருமை பிள்ளைகள், நாமும் பிள்ளைகள், எல்லோரும் குழந்தை தான் அப்படின்னு ஒரு அருமையான பாட்டை போட்டு அந்த வரிகளை போட்டு எழுதி வாத்தியார்கிட்ட கொண்டு போய் காமிச்சது. அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க எல்லா வாத்தியாரும், இது நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பாட்டு எழுதிட்டேன் அப்படியே. அது ஞாபகம் இல்லை, ரொம்ப காலத்தில் இருக்கிறதால இப்போ ஞாபகம் இல்லை. இந்த நான் காமிச்ச உடனே அவங்க ஓகே நல்லா இருக்கு, சரி இதே பாட்டை நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த மாயவர ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அந்த மாயவர ஸ்கூலில் வந்து எல்லா ஸ்கூல்லேருந்தும் வந்து அவங்க வந்து அந்த பாட்டுகளை படிக்கும்போது என்னுடைய பாட்டை நானே எழுதி படிக்கிறதா சொன்னோன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு வந்து மூணாவது பரிசு எனக்கு கொடுத்தாங்க. மூணாவது பரிசு கொடுத்தாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் ரெண்டாவது ப்ரைஸ்லாம் வந்து வேறு ஆள் கிடச்சிருச்சு. அது மாதிரி வந்து ஒரு தடவை வந்து இந்த டீ குடிக்கிறதுக்காக ஆக்கூர் ஓரியண்டல் அரபி ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது டீ கொடுக்கறதுக்காக வெளியே வர்றேன். அப்போ வெளியே வரும்போது நமக்கு வந்து அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து ஒரு ஒரு கலை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு பாட்டு போட்டி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த பாட்டு போட்டியில் வந்து நான் சாதாரணமாக என்ன வந்து அவங்க சேர்க்கலாம் ஒன்றும் செய்யல, நான் சும்மா சாதாரணமாக போய் எட்டி பார்த்தேன், ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு நானும் வந்து பாடுவேன் அப்படின்னு ஒரு வாத்தியார் கேட்டார், நீங்கள் எந்த ஸ்கூல் அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னது மாதிரி ஆக்கூர் ஓரியண்டல் ஸ்கூல்னு உடனே மேடை ஏற்றி விட்டாங்க ஒரு ஆள். அப்போ போய் ஒரு பாட்டு, அப்போ அந்த பாட்டு படித்த உடனே என்ன செஞ்சாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு வெங்காயம் வைக்கிற மாதிரி ஒரு தொட்டு சின்ன தட்டு, மூணாவது பரிசர் நாலாவது பரிசர் தெரியல ஞாபகம் இல்லை, அது கிடச்சிச்சு எனக்கு. அதை வாங்கிட்டு சந்தோஷமாக இங்கேருந்து கொண்டு போய் என் ஸ்கூலில் கொண்டு போனேன். இங்கேருந்து கொண்டு போய் காமிச்சு இந்த மாதிரி டீ குடிக்க போன இடத்துல எனக்கு ஒரு பரிசு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே வாத்தியார் சந்தோஷத்துக்கு படுறதுக்கு பதிலாக அடிதான் உழுந்துச்சு எனக்கு. அவங்க என்ன கேட்டாங்க, நீ யாரை கேட்டு போனேன், எங்கள்கிட்ட ஒரு தகவல் தெரிச்சியா, ஒரு ஸ்கூல் சார்பாக போய் பாடும்போது அதுக்குள்ள மரியாதையெல்லாம் செஞ்சு தான் அனுப்பணும், நீ ஒரு இஷ்டத்துக்கெல்லாம் பாடலாமான்னு சொல்லிட்டு ஏசினாங்க. அப்புறம் ஒரு ரெண்டு ஒரு நாளில் வந்து அது சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆர்வ கோளாறுல எனக்குள்ளேயே அது ஊர்ன அந்த படிக்க சின்ன வயசுலேருந்து வரும்போது சில ஞானங்கள் இறைவன் வந்து எனக்குள்ளேயே கொடுத்து அந்த பாட்டு ஞானங்களை அதிலே ஊறி வளர்ந்தது தான் இன்றைக்கி வந்து இந்த இவ்வளோ பெரிய அல்லாஹ் உதவினால இவ்வளோ பாடகராக வந்து இப்போ நான் வந்து இந்த துறையில் வந்து நான் இருக்கிறேன். அல்ஹம்துலில்லா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹாஜி மர்ஹூம் இஎம் ஹனீஃபா அவர்களுக்கு பிறகு அவங்க வந்து ரொம்ப ஒரு பாடகர் வந்து அவருடைய இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவலில் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவருடைய மறைவுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய கேப் இருக்கிறதா
எல்லா மக்களுமே அதை ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இப்போ இப்படி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் உங்களுடைய இந்த வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களா. நல்ல கேள்வி. அதாவது அல் மர்ஹூம் ஹாஜி நாகூர் இஎம் ஹனீஃபா அவர்களின் பின்பற்றி தான் தமிழ்நாட்டில் 90% என்ன 100% பாடகர்கள் இன்னைக்கு வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. என்றைக்குமே அதை வச்சு தான் வளர்ந்து வருவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து கடல், ஒரு அற்புதமான சாரீரத்தை கொண்ட ஒரு பெரிய மகா சங்கீத கடல்னு தான் நம்ம சொல்ல முடியும் அவங்களையெல்லாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த கேப் வந்து ஏன் விழுந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து அல் மர்ஹூம் ஹாஜி நாகூர் இஎம் ஹனீஃபா காலத்திலலாம் பாட்டு படிக்கும் போதெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி செல்ஃபோன் நவீன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால் மக்கள்லாம் வந்தால் கேட்டால் நாகூர் ஹனீஃபா பாட்டை ஒட்டி தான் கேட்கணும், வேறு வழி இல்லை. என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. டேப்பு போட்டு கேட்டு அப்போ அந்த மாதிரி அதில் தான் அவங்களுடைய பாட்டு வந்து புகழ் உச்சிக்கு சென்றது. ரெண்டாவது சில கட்சிகள்லாம் அவங்க இருந்ததுனால பூஸ்ட்டு நிறையா அவங்கள வந்து தூக்கி விடுறதுக்கெல்லாம் ஆள் இருந்துச்சு. அதனால் அவங்க நல்லா வளர்ந்து வந்து பெரிய லெவலில் வளர்ந்து வந்தாங்க, நல்ல ஒரு சிறப்பான நிலையில இருந்தாங்க. பட் அடுத்து வர்ற காலகட்டத்தில் உள்ள பாடல்கள் ஏன் அந்த நிலையை எட்ட முடியலன்னா, இப்போ உள்ள காலகட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நவீன யுகமாக போயிடுச்சு. செல்ஃபோனு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இப்படி போனதுனால மக்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எல்லாம் அதில் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இப்போ சாதாரணமாக ஒரு இஸ்லாமிய பாட்டு நம்ம நல்லா என்ன நல்லா பண்ணி நம்ம செஞ்சால் கூட அடுத்த ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அடுத்தது கை தன்னால் தள்ளிடுது, வேற சாப்டருக்கு போயிடுறாங்க அவங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சிகள், ஒரு முக்கியமான இந்த இசை மேடைகள் அந்த மாதிரி வந்தால் தான் முழு பாட்டை உட்காந்து கேட்டு ரசிக்கிறாங்க. மற்றபடி நம்ம என்ன செலவு பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய சம்பாத்தியத்தில் 90% இந்த பாட்டுக்கு மீடியாவுக்கு தான் நான் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது ஒன்று தான் சத்தியமான உண்மை. என்ன வருமானத்தை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை, என்னுடைய வருமானம் பற்றியெல்லாம் நான் எந்த கவலையும் படலை. நான் சம்பாதிக்கிறத 90% காசை வந்து என்னுடைய இந்த இசைப்பணிக்கு தான் நான் அர்ப்பணித்து நான் வந்து பாட்டு தயாரிக்கிறது, பாடல் தயாரிக்கிறது, வீடியோ தயாரிக்கிறது, ரெக்கார்டிங் பண்ணுறது, என்னுடைய பாடல்கள் இன்டர்நெட் யூடியூப் வலைத்தளத்தில் நூற்றுக்கணக்கான பாடல்கள் எனக்கு இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் ஃபுல் HD வீடியோவாக. அதான் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே முதோ இஸ்லாமிய தமிழ் இஸ்லாமிய பாடலில் ஆங்கில சப்டைட்டில் கொண்டு வந்தது நான் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் யூடியூப் பார்த்தாலே தெரியும். ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய வசதியெல்லாம் கிடையாது. அதனால் ஹாஜி நாகூர் இஎம் மணிஃபா மற்ற பாடகர்களுக்கெல்லாம் வந்து அந்த வசதி இல்லாததுனால அதை செய்ய முடியல. இப்போ வந்து நவீன காலங்கள் நடந்ததுனால அல்லாஹ் எங்களுக்கு அந்த ஞானங்களை கொடுத்துருக்கிறதுனால மக்களுக்கு வந்து அதை பரப்பணும். ஏன்னா தமிழ் பாட்டு இஸ்லாமிய பாட்டை வந்து நான் தமிழ் முஸ்லீம்கள் ஒண்டி கேட்டு பயனடைஞ்சு பிரயோஜனம் இல்லை, உலக மக்கள் கேட்கணும், உலக மக்கள் கேட்டு அதனுடைய பிரயோஜனங்கள் அடையணும். அந்த எண்ணத்தை கருத்தில் கொண்டு தான் என் தம்பி அதலி இஸ்லாமிய ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கார் எம்ஏ கமாலுதீன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி என்னுடைய பாடல்களுக்கு பூரா எல்லாமே கீழே சப்டைட்டில் ஆங்கிலத்தில் இருக்கும். ஸோ இதை ஒரு சாதாரண மற்ற நம்ம சகோதர சமூகத்தை சேர்ந்த மற்றவர்கள் அதை பார்த்தா கூட அந்த என்ன சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெள்ளைக்காரவங்களே பார்க்குறாங்கன்னா அதை பார்த்து என்ன அதனுடைய விளக்கங்கள்னு தெரிஞ்சு இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சக்கூடிய வாய்ப்புகள் நிறையா அதில் இருக்கிறதுனால இந்த வேலைகளை நாங்கள் செஞ்சு இன்றைக்கி டவா பண்ணி மாதிரி இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கலைத்துறையில் நீங்கள் அனுபவத்தில் பாடுறீங்களா இல்லது முறையாக சங்கீதத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பாடுறீங்களாங்கிறத சொல்லவே இல்லையே நீங்கள் இது வரையில. ஓகே, நல்ல கேள்வி. அதாவது இசைத்துறை அப்படிங்கும்போது அது வந்து நம்ம வந்து அனுபவத்தில் பாடுறது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, முறைப்படி சங்கீதம் படித்து வர்றது வந்து இன்னொரு பகுதி. இப்போ இந்த இதை வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து மலேசியாவில் நான் மாரியப்பனுங்கிற ஒரு சங்கீத ஆசிரியர்கிட்ட முறைப்படி சங்கீதம் படித்தேன். சரளி வரிசை, ஜெண்ட வரிசை, தாட்டு வரிசை இந்த மாதிரி ஒவ்வொன்றா போயிட்டு அலங்காரம் வரைக்கும் வந்தேன். அப்போ அந்த எனக்கு ஓரளவு பேசிக் தெரிஞ்ச உடனே, ஸோ இதுதான் இசைன்னு தெரிஞ்ச உடனே நிப்பாட்டிக்கிட்டேன். ரொம்ப ஆழமாக போகல, கீர்த்தனைலாம் உள்ளுக்கு போகல தான். ஸோ அதோட பேசிக்கோட நிப்பாட்டிக்கிட்டேன். அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சில கீபோர்டை வாங்கி வச்சு எனக்குள்ளே இந்த சங்கீத ஞானங்களை வளர்த்துக்கிட்டேன். ஏன்னா ஆரம்பத்துலலாம் வந்து நான் சும்மா ஓரளவு தான் பாடிக்கிட்டு இருந்தேன். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, நம்ம 2003 வந்து ஸ்ரீராம் சிட்ஸ் ஃபண்ட்ஸில் வந்து பிஹெச் அப்துல் ஹமீது தலைமையில் வந்து ஒரு பாட்டுக்கு பாட்டி மன்னார்குடியில் வச்சாங்க, நடத்துனாங்க.
அப்போ அந்த அந்த பாட்டில் வந்து நான் கலந்துக்கிட்டு வந்து நாலாவது பரிசு வாங்கினேன். ஓகே, 2003 எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதைகள் எல்லாம். அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இசைத்துறை என் கூடையே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் முறப்படி சங்கீதம்னு ஒன்று கிடையாது. 2000 இப்போ வந்து நான் வந்து மலேசிய நாடகங்களுக்கு வந்து இஸ்லாமிய நாடகங்களுக்கு வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாடகங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறேன். மின்னல் எஃப்எம்ல சனிக்கிழமை 9:30 போடுவாங்க. ஸோ அப்போ அந்த நடிக்க போகும்போது எனக்கு வந்து சில அங்கே உள்ளவங்க அறிவுறுத்துனாங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா பாடுறீங்க, அதை முறையாக சங்கீதம் கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் பாடினீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுனால, அப்போ நான் வந்து நான் அவங்ககிட்ட கேட்டேன் யார்கிட்ட வந்து நல்லா சங்கீதம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்து ஹசன் கனி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், ஒரு நல்ல நண்பர். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிக் ஃபீல்ஸ்னு ஒரு இடத்துக்கு அங்கே வந்து மலேசியாவில் பிரிக் ஃபீல்ஸில் உள்ள நான் மாறிய பெண்கள் சங்கீத ஆசிரியர், அவருக்கு கூட்டாளி, அவருடைய ஃப்ரெண்டு, அவர்கிட்ட நீங்கள் போங்க. ஆனால் முதல்ல நீங்கள் போனவுடனே அவர் பார்ப்பார், ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தாளம் போட சொல்லுவார், அந்த சுருதியெல்லாம் கரெக்டாக சொல்ல சொல்லுவார், இந்த சாப்பாசா எல்லாம் வச்சு அவர் கீபோர்டை வச்சு பார்ப்பார். பார்த்துட்டு உங்களால் முடியுண்டா தான் அவர் கிளாஸை எடுக்க ஆரம்பிப்பார். நீங்கள் ஏதாவது வந்து உங்களுக்கும் அந்த சுதிக்கு ஒத்து போகலண்டா தயவு செய்து வீட்டுக்கு போயிட்டு வா, வேறு பாடுறதை விட்டு வேறு தொழில் பாருங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் பயத்திலே தான் போனேன். போய் அவரை சந்தித்தேன், சந்தித்து இந்த மாதிரி என்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னேன். அவர் என்ன சொன்னாரோ அது மாதிரி கீபோர்டை வச்சு பார்த்தாரு. பார்த்துட்டு ஓகே ரைட்டு, உனக்கு வந்து ஞானம் இருக்குது, சரி பரவாயில்ல, நீங்கள் வந்து நாளையிலேருந்து வந்து கிளாஸ்க்கு வந்துடும் சொன்னாங்க. ஸோ கண்டினியூட்டியாக நான் போய் அந்த சங்கீதத்தை வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். நான் முறைப்படி சங்கீதம் படிச்சிருக்கிறேன். அது மாதிரி வந்து திருப்புகழ்னு ஒரு பாடல் கேள்விப்பட்டிருக்கீங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, காசியின் புலவர் எழுதிய திருப்புகழ் பாடல். இது வந்து நிறைய பேருக்கு விளங்காது. இந்த பாடலை வந்து நிறைய பாடகர்கள் பாடுறதுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா அதனுடைய தமிழ் உச்சரிப்பு, கண் எப்படி யோசிக்கிறது, இல் மூணு வகையான இல்லை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் வந்து இந்த திருப்புகளில் வந்து அந்த வார்த்தைகள் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். அந்த திருப்புகளை வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனில் போய் பாடும்போது ரொம்ப பேர் பாராட்டினாங்க. அது மாதிரி குமரி அபுபக்கர்னு ஒரு சங்கீத வித்வான், பெரிய அவர் வந்து பெரிய மகான் சொல்லலாம், ஊரில் இருக்காங்க, அவர் தான் இந்த திருப்பு என்னுடைய குரு, மானசீக குரு அவர். அவர் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக நான் அவரை போய் பார்க்கும்போது இந்த குணமுடைய அடிகளார் புக்கு, தக்கலை பீர் முகமது அப்பா புக்கு, இது எல்லாத்தையும் தீக்கி அவர் கையில் கொடுத்துட்டார். ஏன்னு கேட்டால், உங்கள் பாட்டை நான் திருப்புகளை கேட்டேன், உச்சரிப்புகள்லாம் அவ்வளவு நல்லா இருக்குது, தமிழ்நாட்டிலே நான் ஒரு ஆள் தான் பாடுறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், எனக்கு பிறகு நீங்கள் ஒரு வாரிசாக இருக்காங்கன்னு ரொம்ப பாராட்டினார். இன்னைக்கு வேணுமோ அவர் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம், எல்லா புக்கையும் தீக்கி அவர் என் கையில் கொடுத்தாரு. இன்றைக்கும் அவர் கொடுத்த புக்கெல்லாம் நான் வச்சுருக்கேன், பத்திரமாக வச்சுருக்கிறேன். அந்த திருப்புகள் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 வரி பாடி காமிக்கிறேன் பாருங்க. முத்து தனுதி தித்தளி ஒளிபட்ட தமையுற்றி தரும் இசை முற்பட்டொரு பச்சை தலைமையில் வடிவாகி, முத்து தனுதி தித்தளி ஒளிபட்ட தமையுற்றி தரும் இசை முற்பட்டொரு பச்சை தலைமையில் வடிவாகி, முக்குற்றமகற்றி தருளர் வர்க்க கடல் குக்கி பட உயிர் வித்து குருமுக்தி குருநதி என ஓதி, முக்குற்றம் அகற்றி தெருள் ஒரு வர்க்க கடல் முக்கி பட உயிர் வித்து குருமுக்தி குருநபி என ஓதி, மத்திட்டு வடிதத்தி சிறுபுலி கர்ஜித்து முழக்கி குளரிட மத்திட்டு உடைபட்டு புடைவையே போல், மத்திட்டு வடிதத்தி சிறுபுலி கர்ஜித்து முழக்கி குளரிட மத்திட்டு உடைபட்டு புடைவையே போல். இந்த மாதிரி பெரிய பாட்டு, நம்ம நேரத்தை கருதி கொஞ்சம் சுருக்கி எழுதுறோம். இப்ப இதனுடைய பாட்டு பாருங்க, இதனுடைய விளக்கங்கள் வந்து ரொம்ப ஆழமான விளக்கங்கள். அலிநிலை இல்லாத்தாலாவை பற்றியும், நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் காசி புலவர் எழுதிய பாடல். அந்த பாடல் அருமையான பாடல். ஏற்கனவே இது வந்து வேற பெரிய கவிஞர்கள்லாம் எழுதி சினிமாவுடையெல்லாம் அந்த பாடல் வந்திருக்குது. இருந்தாலும் அவர்களுடைய பாணியில் இதை திருப்புகளை வந்து மறுப்புகள்னு சொல்லுவாங்க, விளங்குதுங்களா? ஏற்கனவே எழுதுனது திருப்புகள், இது வந்து மறுப்புகள்னா அந்த மறுப்பு கிடையாது, மறுப்புகள், ரெண்டாவது புகழ், அந்த மாதிரி. ஸோ இது ரசூல்லாவை பற்றி பாடுறதுனால இதை பேஸ் பண்ணி அந்த பாட்டை எழுதினாங்க. அந்த பாட்டெல்லாம் கூட நான் படிச்சிருக்கேன், நிறைய பாடல்கள் படிச்சிருக்கிறேன். அடுத்தது என்னன்னா, ஒரு சில சினிமா பாடல்களை கொஞ்சம் வெட்ட அமைச்சிருப்பேன். ஏன்னு கேட்டால், மக்களுக்கு கருத்துக்கள் சென்று அடையணுங்கிறதுக்காக ஒரு சில, மேபி ஒரு 50 பாட்டு எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டு ஏதாவது, ஏன்னா மக்களுடைய விருப்பங்கள் ரொம்ப பேர் இந்த பாடலில் இந்த டியூன் நல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னதுக்காக
அதுல உதாரணத்துக்கு சில்லறையா மன்னரையா சொல்லுங்களே இந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் மட்டும் அதுல இருக்கும் சரிங்களா. மற்றது எல்லாமே என் சொந்த பாடல் தான். ஹாஜி நாகூர் ஈயம் ஹனீஃபா பாட தேவைப்பட்டா மேபி ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்போ சில பேர் கேட்பாங்க நம்ம ஹாஜி ஈயம் ஹனீஃபா பாடல்களையும் ஒரு சில பாடல்கள் பாடுங்கன்னா அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஹை பிச்சாக என்ன பாட்டு பாடிட்டாங்களோ அந்த பாட்டை பாடுவேன் ரைட்டுங்களா. அப்போ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி என்னுடைய இசைப்பயணம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நல்லது. நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்முடைய அந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். அதாவது இளைஞர்கள் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு பாட்டு ஒன்று படிச்சிருப்பேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. அஞ்சு வேளை தொழு கண்டா தம்பி, நீ அல்லாவையே நினைக்கணுண்டா தம்பி, காலையிலே விழிச்சுக்கோ கடமைகளை முடிச்சுக்கோ, கண்ணியமான குரானை நீ கற்றவரிடம் போதிக்கோ, திரும்ப வந்து குடிச்சுக்கோ கால உணவு உண்டுக்கோ, பாடபுக்க கையில் ஏந்தி பள்ளி சென்று படிச்சுக்கோ. அந்த பள்ளி சென்று படிச்சுக்கோ அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. நமக்கு வந்து மார்க்க கல்வி மாத்திரம் முக்கியம் கிடையாது, நமக்கு வந்து வாழ்க்கை கல்வியும் முக்கியம். அப்போ இளைஞர்களுக்கு என்னுடைய ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கல்வியில் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அவங்க வரணும். அவங்க முதல் ப்ரிப்பரேஷன் கல்விக்கு தான் கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து கல்வி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் எதிர்காலத்திலலாம் வந்து டெக்னாலஜி ரொம்ப ஹையாக போயிட்டுருக்கு. அப்போ கல்வியெல்லாம் கற்றுக்காம நீங்கள் உங்களால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதுவே அப்போது உங்களுடைய வந்து எடுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸு, அதாவது பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸு, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸு மறக்காமல் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் சட்டை வாங்கி கொடுக்குறீங்களோ மற்றதை வாங்கி கொடுக்குறீங்களோ கல்வியை வந்து மறந்துடாமல் கொடுங்க. முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வி. ஒரு பாட்டில் கூட படித்தேன், கல்வி கற்று கொடு கடமை என்று தொழு வளரும் நமது சமுதாயம், கத்தி முனையை விட பேனாமுடை மரிமை கருத்தில் கொள்வது ஆதாயம், வாழ்க்கை கல்வியும் மார்க்க கல்வியும் கற்றால் வரும் ஏற்றம், வந்தே தீரும் தலைமை உன்னை தேடி வருமே தேடி வருமே. அந்த மாதிரி ஒரு பாடல் பாடியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கல்வி வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த காலத்தில் வந்து சிறுவர்களும் சரி, உங்கள் அன்பா உங்களை இப்போ தாழ்மையாக கேட்டுக்கிறேன், உங்களுடைய எடுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன் ஃபியூச்சர் ரொம்ப கடுமையான நிலைமைகள்லாம் வந்து ஒவ்வொரு நாடும் பொருளாதாரத்தில் போயிட்டுருக்கு. அப்போ உங்களால் கல்வி இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுடைய எண்ணங்களை கல்வியில் கொண்டு வந்து செலுத்துங்க. இன்ஷால்லா உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக வரணும்னா உங்களுடைய ஆற்றல்களை வந்து நீங்கள் கல்வியில் ஒரே ஒரு அதாவது வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வந்து ரெண்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னா தன்னம்பிக்கை. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும், முடியும் என்னால் முடியும் நம்பிக்கை வைக்கணும். ரெண்டாவது அந்த நம்பிக்கையை வச்சதை நீங்கள் பின்தொடர்ந்து சொல்லணும். இடையில என்ன இடையூறு வந்தாலும் கண்டுக்கவே கூடாது, போயிடணும். ஏன்னா அந்த இலக்கை நீங்கள் அங்கே போய் அடையணும். நீங்கள் இப்போ இங்கேருந்து நீங்கள் நேராக போய் ஒரு இடத்துக்கு சேர்றீங்கன்னு கோடு போட்டீங்க, அந்த கோட்டில் வந்து இடையில பாம்பு வரும், பள்ளி வரும், சிங்கம் வரும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. என்னுடைய இலக்கு என்ன, நேராக அங்கே போய் சேருவேன், அதுதான் என்னுடைய இலக்கு. அப்போ அந்த மாதிரி வந்து உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க போது இறைவன் உங்களுக்கு துணை செய்வான். உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், ஒரு ஒரு சின்ன ஒரு கதை. ஒரு பிரசவ வழியில் ஒரு மானு, பிரசவ வழி ரொம்ப பிரசவ வழியில் துடிச்சுக்கிட்டு அந்த குழந்தையை ஈண்டு எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இந்த சைடில் மானுக்கு வலது கை செய்யல, அதாவது இடது கை செய்யல, ஒரு வேடன் என்ன செய்யறான், வில்ல வச்சு குறி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ மான் இந்த சைடில் பார்க்குறது ஒரு புலி. அப்போ இந்த சைடில் வேடன், இந்த சைடில் புலி, மான் என்ன செய்து அந்த குழந்தையை ஈன்று எடுத்துக்கிட்டு இருக்கு. மழை சோன்னு போயிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, இந்த மானோட எண்ணங்கள்லாம் என்ன தெரியுமா இருக்குது, புலியும் பார்க்குது வேடனையும் பார்க்குது, ஆனால் இது ரெண்டையும் மறந்துருச்சு. அதோட மெயின் என்ன என்னன்னு இருக்குன்னா இந்த குழந்தைய எப்படி நல்லபடியாக அதோட குட்டியை ஈண்டெடுக்குங்கிறதையே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்குது. இதனுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் இதுலேயே போயிட்டுருக்கு, இதை பற்றியே நினைக்கல. இது அப்படி நினைச்சதுனால
ஒரு ஏதோ ஒரு இறை சக்தி வந்து தகாரன ஒரு மின்னலை கொடுத்துச்சு. மின்னலை கொடுத்த உடனே வில்லு விட்டவன் என்ன தான் நேரம் அந்த வில்லு விட்டான்ல அந்த மின்ன வில்லு இப்படி விட்டவன் வந்து கண்ணு போயிடுச்சு. கண்ணு போட்டவொடனே அந்த வில்லு வெளியாயிடுச்சு. வில்லு வெளியாகி நேராக போய் அங்கிட்டு இருந்த புளியை போய் சாவடிச்சிச்சு. இவன்ற கண்ணும் போச்சு புளியும் செத்துச்சு மானு குட்டு ஈண்டு எடுத்துச்சு. பாருங்க அப்ப நம்மளுடைய இலக்கு என்னவா இருக்கணும், நம்மளுடைய பயணம் என்னவா இருக்கணும். அந்த பயணம் ரொம்ப 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 வெரி இம்பார்ட்டன்ட். அதனால சிறுவர்களுக்கு மற்ற எல்லார்களுக்கும் நான் வந்து என்னுடைய ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இலக்குல நீங்க பயணம் வைக்கிறதுல நீங்க வந்து கரெக்டா இருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கை என்னைக்குமே வெற்றியா இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க இழக்கவே இழக்காதீங்க. ஒரு கோடு போட்டுட்டீங்க அப்படிங்கும் போது அதை விட்டு என்னைக்குமே நான் ஒரு அதாவது ஒரு விஷயம் செய்யும் போது செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசனை பண்ணுங்க, 1000 தடவை யோசனை பண்ணுங்க. ஆனா அது செய்யணும்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு அடி கூட அதுல இருந்து பின்வாங்காதீங்க. இலக்குல போய் நீங்க போய் அந்த இடத்துல சேர்ந்து சாதிச்சு காமிங்க. இதுவே வாழ்க்கையின் வெற்றி. இளைஞர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் கூட இதான், தோத்துறாதீங்க வாழ்க்கையில கண்டிப்பா. எங்களை பத்தியும் அவங்களுடைய முன்னேற்றத்தை பத்தியும் உங்களுடைய கண்ணோட்டத்துல எப்படி இருக்குங்கிறத சொன்னீங்கன்னா நல்லதா இருக்கும். பெரிய சமுதாயம்ங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அடிமையாகவே வைக்கப்பட்டிருந்தாங்க முன்பு ஒரு காலத்திலலாம். அதுக்கு தான் வந்து கொஞ்சம் முந்தைய ஒரு பாட்டை படித்து காமிச்சேன், கும்மியடி தமிழ் நாடு முழுவதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி, ஏட்டையும் பெண்கள் தொழுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் சொல்லிட்டு பாரதியார் பாட்டை பத்தி நான் ஏற்கனவே பாடி காமிச்ச விட்டேன். அதாவது இப்ப வளர்ந்து வர்ற காலத்துல வந்து பெண்கள் முன்னேற்றம் ரொம்ப சிறப்பா இருக்குது. இப்ப பெண்கள்லாம் வந்து நல்ல தொழில் செய்யறாங்க, ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கோம். ஒரு பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி ஆரம்பத்துல வந்து இருந்த நிலைமையோட இப்ப வந்து ரொம்ப அதிகமான பெர்சன்ட் பெண்கள் வந்து சுய காலில் நிக்கிறாங்க. எவ்வளவோ விதவை பெண்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய பெண்கள் அவங்களுடைய முன்னேற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்மணி, அவங்க வந்து கணவரை இழந்தவங்க, அவங்க வந்து பல தொழில் செஞ்சுருக்காங்க, அவங்களால முன்னுக்கு வர முடியலை. அப்போ அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஸோ இதுதான் எனக்கு வந்து ஒரு முடிவுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து தோட்டங்களை வளர்த்து, தோட்டங்களை அந்த காய்கறிகள் இந்த மாதிரி வச்சு வீட்டுக்குள்ளரையே வச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக செஞ்சு செஞ்சு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிறந்த வியாபாரியாக அவங்க திகழ்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பெண்கள், அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை வந்து இளைஞர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ஜீவன்களுக்கும், பெண்களோ ஆண்களோ சிறுவர்களோ எல்லாருக்கும் இது இருக்க வேண்டியது. பெண்களுக்கு நான் சொல்கிற வந்து ஒரு அறிவுரை என்னன்னா, உங்களுடைய கணவன்மார்களை அன்பாக வச்சுக்கிங்க, உங்களுடைய குழந்தைகளை எல்லாரும் நம்ம சொல்ல தேவையில்லை, நீங்கள் அன்பாக தான் நீங்கள் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக, இருந்தாலும் அதிக பிரியம் அவங்க மேலே செலுத்தி அவங்கள வந்து நல்ல விதமாக கவனிச்சிக்கிங்க. ஒரு முடிவு எடுக்கிறத வந்து ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுங்க. அது மாதிரி உங்கள் குழந்தைகள்கிட்ட நீங்கள் உங்களுடைய நேரங்களை ஒதுக்குங்க. ஏன்னா இப்போ சில வீட்டில் பார்க்குறோம், அத்தா ஒரு செல்ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்காரு, இங்கே பையன் ஒரு செல்ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, அம்மா ஒரு, அப்போ மூணு பேரும் செல்ஃபோன்லேயே மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நீங்கள் நல்லா இருக்கிறியா, அங்கேருந்து ஒரு மெசேஜ் வருது நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருந்தால் எப்படிங்க குடும்பம் நம்ம ஒரு லெவலுக்கு வரும், யோசனை பண்ணி பாருங்கள். அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பங்களாக இருந்தாங்க. இப்போ எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து மொபைல்லையும் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ்லையும் அவங்க வந்து பிரிஞ்சு விளங்கி கிடைக்கிறாங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் உங்களுடைய நேரங்களை செலவழிங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நேரம் செலவழிங்க, உங்கள் கணவர்களுக்கு நேரத்தை செலவழித்து அவர்கிட்ட அன்பாக என்றைக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு என்ன இருந்தாலும் உங்கள் கணவர் தான் உங்களுக்கு வந்து என்றைக்குமே ஆறுதலாக இருப்பாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து உங்களை வந்து வாழ்க்கை பூரா வச்சு சுமக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் எப்படி நல்லா பார்த்துக்கணும், அவங்கள எப்படி அன்பாக வச்சுக்கணும், அன்பாக தான் வச்சுருக்கிறீங்க, அன்பாக தான் இருப்பீங்க, இருந்தாலும் இந்த ஒரு அன்பானவன்ற உங்களுடைய ஆலோசனை, என்னுடைய ஆலோசனையும் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் வந்து அன்பாக இருங்க. மாமியா மாமனார் மாமியா நாத்தனார் இந்த மாதிரி பல விதமான சில குடும்பங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கும். தயவு செய்து தயவு செய்து நான் பெண்கள்கிட்ட ஒன்றே ஒன்று மாத்திரம் கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த மந்திரம் மாயம்
இதெல்லாம் போய் இறங்கி உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய மற்ற இதையும் வந்து நீங்கள் உங்க கெடுத்துக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னா உடனே எனக்கு இவன் மந்திரம் செஞ்சுட்டான், சூனி செஞ்சுட்டான், அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் அல்லா மேலே நம்பிக்கை வச்சு, உங்களுடைய படைச்சவன் மேலே நம்பிக்கை வச்சு உங்களுடைய காரியங்களை நீங்கள் செலவிச்சுட்டே இருங்க. முன்னேற்றத்துக்குண்டான வழிகளை நீங்கள் உங்கள் கணவருக்கோ நீங்கள் தான் உந்துதலாக இருக்கணும். இல்லை கட்டி ஒரு அவர் வந்து ஒரு கடையில் வேலை செய்கிறவராக இருக்கலாம், அல்லது மற்ற வேறு தொழில் செய்கிறவராக இருக்கலாம். ஸோ அவங்களெல்லாம் முன்னேற்றி கொண்டு வர்றது உங்களால் தான் முடியுமே தவிர அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு லெவலில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. முன்னேற்றங்களை அவங்களுக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக இருந்து நீங்கள் அவங்கள வந்து மேலே தூக்கி விடணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கண்கள் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது. அது போல் எதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களும் பெண்களுக்கு மொத்தம் சொல்லி வந்து பிரயோஜனம் கிடையாது, இதை வந்து ஆண்களும் உணரணும். ஏன்னா உங்களை நம்பி வந்த பெண்கள் அவங்கள வந்து நீங்கள் அவங்கள அனுசரித்து அவங்க எது சொன்னாலும் அவங்களுடைய அதை ரெண்டு பேரும் ஒற்று வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறாருந்தால் கூட ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து தான் அதை வந்து செய்யணும். இன்றைக்கி சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வேறு ஆள்கிட்ட மற்ற ஆளுங்கள்கிட்ட ஃபோன் பேசுகிறது நீண்ட நேரம் பேசுகிறாங்க, ஆனால் மனைவின்னு ஒன்று ஃபோன் பேசிவிட்டா ஒரு ரெண்டு செகண்டு அல்லது மூணு செகண்டு நல்லாயிருக்கேன் அவர் அதோடு நிப்பாட்டிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த புரிந்துணர்வு, அதாவது அந்த புரிந்துணர்வு, ஆண் பெண்குள்ள புரிந்துணர்வு கண்டிப்பாக அவசியம். இதை மறந்துடாதீங்க. வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனையை சந்தித்தா தான் மனுஷன், பிரச்சனைகளை சந்திச்சா கட்டி. இப்போ வாழ்க்கையில் இப்போ உதாரணத்துக்கு வச்சிங்களேன், ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, அந்த சின்ன பிள்ளை இப்படி வளராமல் அப்படியே உட்காந்துருந்துச்சுன்னா அது சின்ன பிள்ளையா? இல்லை, சின்ன பிள்ளைனா ஓடணும், உடியாரணும், துள்ளணும். அது மாதிரி வாழ்க்கைனா பிரச்சனை வரும். ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இதை நம்ம எப்படி சமாளித்து கொண்டு வர்றோம் அதுதான் நம்ம கையில் இருக்குது. இதை மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அவங்க மனம் விட்டு பேசி, கணவன் மனைவிக்குள்ள அவங்க மனம் விட்டு பேசி ஒரு பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்றது. ஈகோ இருக்கக்கூடாது அவங்க மனசில். நீ பெரியவனா, நான் பெரியவனா, நான் முடிவு எடுக்கிறதா, நீ முடிவு எடுக்கிறதா, இந்த ஈகோலாம் இருக்கவே கூடாது. அன்பு தான் முக்கியம். உலகத்திலே சிறந்தது அன்பு தாங்க. அன்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பல மடங்கு அன்பு திருப்பி உங்களுக்கு வருங்க. எங்கேயா இருந்தாலும் சரி, குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி, வெளியிலே இருந்தாலும் சரி, ஒன்று தெரியுங்களா, உங்களுக்கு நீங்கள் என்னத்தை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு. ஒரு நல்லதை கொடுத்தீங்கன்னா நல்லது தான் வரும், கெட்டது கொடுத்தீங்கன்னா கெட்டது தான் வரும். இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ரொம்ப புரிந்துணர்ந்து அன்பாக பாசமாக இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதனால் நல்லா இப்போ சில இடத்துல பாருங்கள், கணவன் வேலைக்கு போகிறவங்க இப்போ மனைவியும் வேலைக்கு போவாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு புரிந்துணர்வு ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்றைக்குமே வெற்றியான வாழ்க்கை தாங்க அமையும். இது தாங்க சத்தியம். ரொம்ப சந்தோஷண்ணே. அடுத்தபடியாக அவங்கள்ட்ட ஒன்று கேட்கணும், இன்றைய இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இசைத்துறையில் வந்து வரத்துக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க, ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய அறிவுரைகள்லாம் என்னங்கிறத சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். அது இப்போ இசைத்துறையில் வர்றவங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், என்னுடைய ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இசை என்பது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இசைன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இசைன்னா இந்த வாத்தியம் வச்சு வாசிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இசைன்னா குயில் கூவதும் இசை, அழகாக கிராத் ஓதுவதும் இசை, பாடுவதும் இசை, நதி சலசல நின்று ஓடுவதும் இசை, இதெல்லாம் இசை. இசைங்கிறது முதல்ல என்னன்னு, ஏன்னா சிலவங்க தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இசைன்னா வந்து வாத்தியங்களை மத்தியம் வச்சு வாசிக்கிறதுண்டு. இசைன்னா நான் சொன்ன இதெல்லாம் இசைகள். ஸோ இதில் வந்து இசை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் உள்ளவங்க என்னுடைய ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முதல்ல முதலே சொல்லிட்டேன், படிப்பில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. உங்களுடைய மெயின் பாயிண்ட்டை வந்து படிப்பில் வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, இதுலேயும் இசையிலையும் கலக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா
நீங்கள் அந்த படிப்பு நேரத்தை தவிர்த்து ஒரு முறையான சங்கீத ஆசிரியர்கள் யாராவது இருந்தாங்கன்னா முறைப்படி பேசிக்கிலேருந்து படித்து வாங்க. படித்து வர்றது வேற, சங்கீதம் முறைப்படி படித்து வர்றது ஒன்று, ரெண்டாவது கேட்டு அனுபவத்தில் பாடுறது ஒன்று. அது மாதிரி இப்போ ஒரு இன்ஜினியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சாதாரணமாக வந்து ஒரு மிஷின் ஆப்ரேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அங்கே பழகி அந்த மிஷினை பார்த்து அந்த சுவிட்செல்லாம் பார்த்து தெரிஞ்சு அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறது ஒரு விதம். இந்த மிஷினை பற்றி படித்து இன்ஜினியராக பட்டம் வாங்கி வந்து அதை ரிப்பேர் பண்ணுறது இன்னொரு விஷயம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால முறையாக படிங்க, சங்கீத முறையாக படித்து அதை நீங்கள் வந்து பழகி இந்த சரளி வரிசை, ஜெண்ட வரிசை, டாட்டு வரிசை, இந்த ஆலாபனை இதெல்லாம் செஞ்சு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்டை நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைமை கொடுக்கும். உதாரணத்துக்கு உங்கள் தொண்டை நல்லா வரணும், நீங்கள் நல்லா பாடணும்னா உப்பு உப்பு போட்டு வாயை கொப்பளிங்க, உப்பு போட்டு சுடுதண்ணியில் உப்பு போட்டு வாயை போட்டு அப்படி கொப்பளிச்சு நல்லா கொப்பளிங்க, வாயை கொப்பளிங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு நீங்கள் நல்லா பாட போகணும், ஒரு கச்சேரிகளுக்கு பாட போகிறீங்கன்னா அதிமதுரம் இருக்குது, அந்த அதிமதுரத்தை நீங்கள் வாயில் போட்டுங்க, எச்சு ஊறிக்கிட்டே இருக்கும், தொண்டை கட்டாது. இன்னும் நல்லா தொண்டை நல்லா நல்லா வரணும், நல்லா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா பாடிக்கிட்டே இருங்க. ரெண்டு நாளைக்கு பாடுறது, நாலு நாளைக்கு பாடுறது, நாளைக்கு விட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அதை இருக்க முடியாது, வர முடியாது, நீங்கள் ஒரு நிலையை அடைய முடியாது. பாடிக்கிட்டே இருங்க, தாளங்கள் கற்றுக்குங்க, முதல்ல சுருதி கற்றுக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஒரு பேசிக்கில் வரும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இசையில் ஆர்வமாய் வரணும்னு சொல்கிறவங்களுக்கு தான் நான் முதலே சொல்லிட்டேன், உங்களுடைய முழு கவனமும் படிப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து உங்களுக்கு வந்து பார்ட் டைம் அவங்க ஆத்ம திருப்திக்காக நீங்கள் வந்து நீங்கள் அதை செய்யலாம். என்னுடைய ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, தாராளமாக வாங்க, இசைக்கு வாங்க, அதை முறையாக கற்றுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு இதை இதை வந்து மெயினாக நீங்கள் வச்சுக்காம உங்களுடைய மற்ற தொழில்கள்லேயும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய ஜெயலானி காதர் பேசினதை, அவர் உண்மையிலே அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் நிச்சயமாக எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு உண்மையிலேயே நாங்கள் அனைவரும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா தமிழ் சேனலுடைய நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக எங்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டியளித்ததற்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சின்ன ஒரு வேண்டுகோள், எங்களுடைய எல்லா தமிழ் நேயர்களுக்காக உங்களுடைய ஒரு சிறப்பான ஒரு பாடலை கொடுத்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். அன்பர்களே, ஓ அன்பர்களே, அன்பர்களே, ஓ அன்பர்களே, முட்டைக்கு கிடந்தால் என்ன லாபம், முன்னேறுங்கள் சோகம் தீரும், முட்டைக்கு கிடந்தால் என்ன லாபம், முன்னேறுங்கள் சோகம் தீரும், விழுந்து கிடந்தால் புழுவும் பூச்சியும் நம்மை உண்ண கூடும், துணிந்து எழுந்தால் உயர்ந்த மழையும் நம் பாதம் பணிய தேடும், விழுந்து கிடந்தால் புழுவும் பூச்சியும் நம்மை உண்ண கூடும், துணிந்து எழுந்தால் உயர்ந்த மலையும் நம் பாதம் பணிய தேடும். ஏந்தல் நபிகள் வாழ்ந்த வழிமுறை நமக்கு கிடைத்த புதையல், அதை புதைத்து வைத்து புலம்பி எழுதால் நமக்கு ஏது விடியல், அகிலம் போற்றும் மறைபற்று உயர்ந்தது நபிகள் வழியே நம் குலம், அகிலம் போற்றும் மறைபெற்று உயர்ந்தது நபிகள் வழியே நம் குளம், அதனை மறந்தே ஆணவத்தாலே அழிந்து போவதா நம் குளம், அழிந்து போவதா நம் குளம். அன்பர்களே, ஓ அன்பர்களே, அன்பர்களே, ஓ அன்பர்களே, இதுவரை இந்த சிறப்பு பேட்டியினை ஒளிப்பதிவு செய்த எல்லா தமிழ் சேனல் துபாய், துபாய் நாட்டில் உள்ள எல்லா தமிழ் சேனல் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்து கொண்டு, மறந்துடாமல்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் எல்லா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.